இந்த காந்தி கிராமம் ரூரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க. காந்தி கிராமம்ங்கிற பிளேஸில் இருக்குது. இது வந்து எம்எச்ஆர்டி வந்து உங்களுக்கு நாக் அக்ரிடேஷன்ஸ் இந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டிஸில் நிறைய கோர்சஸ் இருக்குதுங்க. அது என்னென்ன கோர்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அகாடமிக் சைடு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சாய்ஸ் பேஸ் கிரெடிட் சிஸ்டம் அந்த முறையில் தான் உங்களுக்கு எஜுகேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது உங்களுக்கு என்ன விருப்பமோ அதுக்கு உண்டான படிப்புகளை தேர்ந்தெடுத்து படிக்கலாம் அப்படிங்கிறது சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம் அந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்க்கு ஒரு பிரிட்ஜ் கோர்ஸ் கொடுக்குறாங்க. ஃபிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் யோகா ஃபார் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கொடுக்குறாங்க. சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங்ஸ் கொடுக்குறாங்க. இம்ப்ளிமெண்ட் ஆஃப் நேஷனல் நாலேஜ் நெட்ஒர்க் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் என்னென்ன இருக்குன்னா ஹை குவாலிஃபைட் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. எக்ஸலண்ட் அகாடமிக் அட்மாஸ்பியர் இருக்குது. வெல் எக்யூப்மெண்ட் லைப்ரரி லெபார்டரி கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. வைஃபை ஃபெசிலிட்டி வந்து என்டையர் கேம்பஸ்க்கே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரௌசிங் ஃபெசிலிட்டி ஹாஸ்டல்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு செப்பரேட் ஹாஸ்டல்ஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. பாய்ஸ்க்கு தனி கேர்ள்ஸ்க்கு தனி இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இந்த டீம்ட் யூனிவர்சிட்டிஸில் இருக்குங்க. அடுத்து அதர் ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எஸ்சி எஸ்டி ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து செட்டு நெட்டு இதுக்கெல்லாம் ஃப்ரீ கோச்சிங் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கைட் அவங்களே பண்ணுறாங்க. கவுன்சிலிங்ஸ் கொடுக்குறாங்க. பிளேஸ்மெண்ட் ஆஃப் பியூரோ வழியாக உங்களுக்கு வந்து கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதே மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கேம்பஸ் செக்யூரிட்டி ஃபுல்லாக வந்து உங்களுக்கு சர்வைலன்ஸ் கேமரா வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் உங்களுக்கு இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிங்க. ஏன்னா இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்படின்னா யூஜி ப்ரோக்ராம்லேருந்து பிஹெச்டி வரைக்கும் இருக்குது. அக்ரிகல்ச்சர் இருக்குது, அதுலேயே அக்ரிகல்ச்சரில் டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் இருக்குது, பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இதில் இருக்குங்க. ஸோ நம்ம வந்து ஒன்று ஒன்றா ரீட் அவுட் பண்ணுறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ், அதாவது பிஜி ப்ரோக்ராம்ஸில் என்னென்ன இருக்குன்னா எம்ஏ தமிழ், எம்ஏ ஹிந்தி, இங்கிலீஷ், ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்டடீஸ், காந்தியம் ஸ்டடீஸ் அண்ட் பீஸ் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், எம்காம் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன், எம்எஸ்சி ஹோம் சயின்ஸ் எக்ஸ்டென்ஷன் அண்ட் கம்யூனிகேஷன், எம்எஸ்சி டெக்ஸ்டைல் அண்ட் ஃபேஷன் டிசைன், எம்எஸ்சி பாட்டனி, எம்எஸ்சி ஜுவாலஜி, எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, எம்எஸ்சி அப்ளைட் ஜுவாலஜி அண்ட் ஜியோமேட்டிக்ஸ், எம்எஸ்சி ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இதில் இருக்குது. அதுக்கு உண்டான என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம இங்கே சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. நிறைய நம்ம ரீட் அவுட் பண்ணோம்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம இங்கே சொல்கிறோம். 5-year இன்டிகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இன்டிகிரேட்டட் ப்ரோக்ராம்னால் நீங்கள் 12th முடிச்சுட்டு போனீங்கனாவே 5 வருஷத்துக்கு உண்டான படிப்பு. நீங்கள் வந்து இப்போது எம்ஏ டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அதே மட்டும் இல்லாமல் எம்ஏ சோசியாலஜி. நீங்கள் சோசியாலஜி பிஏ முடிச்சுட்டு எம்ஏ படிப்பீங்க. இங்கே வந்து எம்ஏ சோசியாலஜின்னே படிச்சுட்டு 5-year இன்டிகிரேட்டட் ப்ரோக்ராம், இந்த மாதிரி கோர்சஸும் அங்கே இருக்குது. அடுத்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்ன பிஜி டிப்ளமோவில் இருக்குது அப்படின்னா இங்கே பிஜி டிப்ளமோ இன் ஸ்பேட்டியல் டெக்னாலஜிஸ், பிஜி டிப்ளமோ இன் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ், பிஜி டிப்ளமோ இன் எபிக்ராஃபி, பிஜி டிப்ளமோ இன் யோகா எஜுகேஷன், பிஜி டிப்ளமோ இன் சஸ்டைனபிள் சோசியல் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி பிஜி கோர்சஸ்லாம் நிறைய இருக்குங்க. ஸோ நம்ம யூஜி முடிச்சுட்டு நீங்கள் பிஜி டிப்ளமோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கோர்சஸில் சேர்ந்து படிக்கலாம். இப்போ வந்து இங்கே ஸ்பெஷலைசேஷனாக கோர்சஸ் என்ன அப்படின்னா பாருங்கள், பிஜி டிப்ளமோ இன்
சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் ஸ்பெஷலைசேஷனாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் சேர்ந்து படிக்கணும்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த கோர்ஸஸை ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஆனால் நீங்கள் டுவெல்த்தில் பயாலஜி இல்லைன்னா பாட்னி ஆர் ஜுவாலஜி முடிச்சிருக்கணும். அந்த முடித்தவங்க மட்டும்தான் இந்த கோர்ஸஸ் சூஸ் பண்ண முடியும். அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன இருக்குன்னா பிகாம் கோஆப்ரேஷன்ஸ், பிபிஏ, பிஏ எக்கனாமிக்ஸ், பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அண்ட் பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ், பிஎஸ்சி டெக்ஸ்டைல் அண்ட் ஃபேஷன் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஜியாலஜி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி. இந்த மாதிரி யூஜி கோர்சஸ் நிறைய இருக்குங்க. யூஜியில் ஜாயின் பண்ணணும், இந்த மாதிரி நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த யூனிவர்சிட்டிஸில் ஜாயின் பண்ணி படிக்கலாம். அதுக்கடுத்து ப்ரொஃபஷனல் கோர்சஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இது பிடெக் சிவில் இன்ஜினியரிங் இருக்குதுங்க. இதில் வந்து ஒரே ஒரு இன்ஜினியரிங் கோர்சஸ் மட்டும்தான் இருக்குது. இது வந்து நீங்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு ஜாயின் பண்ணலாம், இல்லைன்னா லேட்டரல் என்ட்ரி டிப்ளமோ முடிச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பிடெக் சிவில் இன்ஜினியரிங் லேட்டரல் என்ட்ரியில் ஜாயின் பண்ணி படிக்கலாம். அடுத்து வேறு என்ன கோர்சஸ் இருக்குது ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அப்படின்னா எம்டெக் ரெடியூபிள் எனர்ஜி இருக்குது, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இருக்குது. ஸோ நீங்கள் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சேர்ந்து படிக்கலாம். அதில் வந்து உங்களுக்கு மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுத்துருக்கலாம், இல்லைன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியோடு சேர்த்து நீங்கள் பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, பயோ கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதில் ஏதாவது ஒரு கோர்ஸஸ் சேர்ந்துக்கலாம். இல்லாட்டினா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, பாட்னி அண்ட் ஜுவாலஜி இதில் ஏதாவது நீங்கள் கோர்சஸ் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் நீங்கள் எடுத்து படிக்கலாம். அதுக்கடுத்து எம்சிஏ இருக்குது, எம்பிஏ இருக்குது. இது வந்து இன்டிகிரேட்டட் கோர்சஸாக பிஎஸ்சி பிஎட் ரெண்டுமே சேர்ந்து இருக்குங்க. அடுத்து பிஎட், பிஎட் வந்து உங்களுக்கு தனியாகவும் இருக்குது. நீங்கள் பிஎஸ்சி முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை பிஏ முடிச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எம்எட்டுமே இருக்குங்க. அடுத்து ஸ்கில் பேஸ்டு ப்ரோக்ராம்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, அதாவது பேச்சுலர் ஆஃப் வொக்கேஷனல் டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது. இதில் பேச்சுலர் ஆஃப் வொக்கேஷனல்ஸ்க்கு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். நான் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரேன், நீங்கள் வந்து இந்த பேச்சுலர் ஆஃப் வொக்கேஷனலுக்கு என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ்லாம் என்ன இருக்குன்னா டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இருக்குது, டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் இருக்குது. இங்கே பாருங்கள் அக்ரிகல்ச்சர் இருக்குது, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இருக்குது. ஸோ நான் வந்து அக்ரிகல்ச்சர் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டிப்ளமோ கோர்சஸும் எடுத்து படிக்கலாம், இல்லை டெக்ஸ்டைல் டெக்னாலஜி எடுத்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுலேயும் டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது, நீங்கள் இதுவுமே எடுத்து படிக்கலாம். இல்லாட்டினா டிப்ளமோ இன் யோகா எஜுகேஷன் இருக்குது, இதுவுமே நீங்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து படிக்கலாம். ஓகேங்களா? எஸ்சி எஸ்டி ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இங்கே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பு, அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் வாங்கியும் படிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன அப்படின்னா எல்லா டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ்க்கு யூஜி ப்ரோக்ராம்ஸுக்கு 600 ரூபீஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிஎட், பிஜி ப்ரோக்ராம், பிஜி டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து 650 அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஃபார்முக்கு ஃபீஸ் இல்லை. ஏஜ் வந்து உங்களுக்கு எப்போ இருக்கணும்னா யூஜி அண்ட் டிப்ளமோ ப்ரோக்ராம் படிக்கிறதா இருந்தால் 21 வயசுக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி பிஜி டிப்ளமோ இன் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்சஸ்க்கு படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா 25 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பி பேச்சுலர் ஆஃப் வொக்கேஷ்னல் டிப்ளமோ இன் வொக்கேஷ்னல் டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்னா 35 வயதுக்குள்ளே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மித்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்துக்குமே ஏஜ் லிமிட்டே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப் ளிகேஷன்ஸ் எப்போ ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 21/6/2021, அதாவது நேற்று தான் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. எப்போ சப்மிட் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்கிறோம். லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லா யூஜி ப்ரோக்ராம், டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் அண்ட் 5-year இன்டிகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ்க்கு உங்களுக்கு எப்போ மார்க் ஷீட்ஸ் வருதோ, மார்க் ஷீட் வந்த உடனே உங்களுக்கு 15 டேஸ் டைம் தரும். அந்த 15 டேஸ்க்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி பிஎடுக்கு உங்களுக்கு எல்லா பிஜி ப்ரோக்ராமுக்கு, டிப்ளமோ இன் பிஜி ப்ரோக்ராம்ஸ்க்கெல்லாம் உங்கள் 12th July சென்ட் பண்ணணும் அப்ளிகேஷனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்மிஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா நீங்கள் யூஜி டிப்ளமோ ப்ரோக்ராம், பிஎஸ்சி அண்ட் பிஎட் ப்ரோக்ராம், பிடெக் ப்ரோக்ராம்க்கெல்லாம் நீங்கள் உங்களோட 12th மார்க்கை பேஸ் பண்ணி தான் கவுன்சிலிங் பேஸில் நீங்கள் வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பிஎடு பிஜி டிப்ளமோக்கெல்லாம் உங்களுக்கு ஆன்லைனில் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு வைப்போம். அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் ஹையஸ்ட் மார்க் யார் வாங்குறவங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்டெக் ரெவன்யூவல் எனர்ஜி ப்ரோக்ராமுக்கு உங்களுக்கு கேட் எக்ஸாமு நீங்கள் வந்து எழுதியிருந்தீங்கன்னா அந்த மார்க்கையும் சப்மிட் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா அவங்களே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணியும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ நீங்கள் வந்து அட்மிஷன் இந்த யூஜி ப்ரோக்ராம், டிப்ளமோ ப்ரோக்ராம், இன்டிகிரேட்டட் ப்ரோக்ராம், பிடெக் ப்ரோக்ராம்க்கெல்லாம் ஒன்லி வந்து 12th மார்க்கை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் கோர்சஸ் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளிகேஷன்ஸ், உங்களுக்கு மார்க் வந்த பிறகு அப்ளிகேஷன்ஸ் போடலாம். அடுத்து பிஜி ப்ரோக்ராமுக்கு என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இங்கே பாருங்கள் மேலே கொடுத்துருக்காங்க. எம்ஏ தமிழ், எம்ஏ ஹிந்தி, எக்கனாமிக்ஸ், ரூரல் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ், எம்காம், எம்ஏ இங்கிலீஷ், இது எல்லாத்துக்கும் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு ஒவ்வொன்றா அப்படியே கீழே கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரோம் பாருங்கள். டோட்டலாக உங்களுக்கு வந்து இந்த எம்ஏ இங்கிலீஷ் அந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு புரியலன்னா என்னோடய வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து எம்எஸ்சி மேக்ஸ், எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன், எம்எஸ்சி ஹோம் சயின்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ், எம்எஸ்சி டெக்ஸ்டைல், எம்எஸ்சி பாட்னி ஆர் ஜுவாலஜி, எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, இதுக்கெல்லாம் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா கீழே எங்கே கொடுத்துருக்காங்க எவ்வளோ எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ மினிமம் அமௌண்ட்டு தான் இருக்குது. இந்த பிஜி ப்ரோக்ராம்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னா எம்எஸ்சி அப்ளை ஜியாலஜி, எம்எஸ்சி ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், பிஜி டிப்ளமோ இன் ஸ்பேட்டியல் டெக்னாலஜிஸ், பிஜி டிப்ளமோ இன் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ், அடுத்து பிஜி டிப்ளமோ இன் யோகா எஜுகேஷன், இந்த மாதிரி கோர்ஸஸ்க்கெலாம் என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத கீழே நம்ம பார்க்கலாம். அடுத்து யூஜி ப்ரோக்ராமுக்கு என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், எம்ஏ டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர், இது வந்து 5 இயர் இன்டிகிரேட்டட் ப்ரோக்ராம்ங்க. ஸோ அதனால் யூஜி ப்ரோக்ராமில் வருது. அதே மாதிரி பிகாம், பிபிஏ, பிஏ எக்கனாமிக்ஸ், பிஎஸ்சி மேக்ஸ் ஃபிசிக்ஸ், ஹோம் சயின்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி டெக்ஸ்டைல் அண்ட் ஃபேஷன் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஜியாலஜி, இந்த மாதிரி கோர்சஸ்க்கெலாம் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து யூஜி அண்ட் பேச்சுலர் ஆஃப் வொக்கேஷனல் ப்ரோக்ராம்ஸ்க்கு என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎஸ்சி வொக்கேஷ்னல் குரூப், எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்து ப்ரொஃபஷ்னல் ப்ரோக்ராம்ஸ், அதாவது பிடெக் சிவில் என்ஜினியர், ரெகுலர் அண்ட் லேட்டர் என்ட்ரி இருக்குங்களே அதுக்கு எவ்வளோ ஃபீஸு, எம்டெக் ரெனியூவல் எனர்ஜி, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், இங்கே தான் பாருங்கள் அக்ரிகல்ச்சருக்கு எவ்வளோ ஃபீஸுன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எம்சிஏ, எம்பிஏ இந்த கோர்சஸ்க்கெலாம் எவ்வளோ எவ்வளோ ஃபீஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். டோட்டலாக இவ்வளோ ஃபீஸ் வருதுங்க. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிடெக் சிவில் இன்ஜினியரிங் இந்த மாதிரி கோர்சஸ் நீங்கள் படிக்கணும், எம்பிஏ, எம்சிஏ இந்த மாதிரி கோர்சஸ் நீங்கள் படிக்கணும்னா எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத இங்கே பார்த்தா தெரியும். அடுத்து பிஎஸ்சி பிஎட் இன்டிகிரேட்டட் ப்ரோக்ராமுக்கும் உங்களுக்கு வந்து வெறுமனே பிஎட், எம்எடு இந்த ப்ரோக்ராம்ஸ்க்கும் உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத இங்கே பாருங்கள். ஸோ இந்த யூனிவர்சிட்டி வந்து ரொம்ப ஒரு நல்ல யூனிவர்சிட்டின்னு சொல்லலாம். நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நிறைய கோர்சஸ் இருக்குது, அதுவும் இல்லாமல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சருமே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷனுமே ரொம்ப நல்ல இன்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் நீங்கள் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் போடணும். ஏன்னா யூஜி கோர்சஸ்க்கு 12th மார்க் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்ளிகேஷன்ஸ் போடலாம். அந்த காந்தி கிராமம் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு எப்படி போகணும் அப்படிங்கிற லொக்கேஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் பர்டிகுலர் க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த நம்பரில் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட கரண்ட் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு ஈஸியாக வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.